நினைத்தாலே முக்தி தருகின்ற திரு அண்ணாமலையிலே தீப உற்சவத்தினுடைய பெருந்திருவிழா பிரம்மோற்சவத்திலே 12ஆம் நாள் மிகச்சிறந்த ஒரு திருநாள். காரணம் என்ன தெரியுமா? திருவண்ணாமலை என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், கிரிவலம் வருவது. கிரிவலம் வந்தால் உடல் வளம், மனநலம், கிரிவலம். உடல் வளம் இரண்டா நடந்து வர்றதுனால உடலுக்கு ஆரோக்கியம், மனநலம், மனம் ஆரோக்கியமாக இருக்குது, அதுதான் கிரிவலம். எனவே அந்த உடல் நலம், மனவளம், கிரிவலம் நாம் ஒவ்வொருவரும் பௌர்ணமியில் பார்க்குறோம். லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் அதை பார்த்து விட்டு தான் இன்றைக்கு தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை இருக்கோ அங்கெல்லாம் கிரிவலம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். மலையே இல்லாத இடங்களில் கூட பௌர்ணமி கோயிலை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிரிவலத்தை யார் தொடங்கி வைத்தார்கள் என்றால் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் தான். இதுதான் வரலாற்றினுடைய சிறப்பு. அதாவது எந்த ஒரு செயலையும் கடவுள் தான் தொடங்கி வைக்கணும் இல்லையா? அந்த தொடங்கி வைக்கின்ற அந்த கடவுள் கைராசியானவர். முத முதல்ல அவரே போய் கிரிவலம் பண்ணுறார். 14 கிலோமீட்டர், 8 திசைகள்னு சொல்லுவாங்க. 4 திசைகள், 4 திசைகளுக்கு நடுவில் 4, மொத்தம் 8. அந்த 8 திசைகள்லையும் 8 லிங்கங்கள், அஷ்டலிங்கம் இருக்குது. அந்த 14 கிலோமீட்டரும் அந்த 8 அஷ்டலிங்கங்களையும் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் கிரிவலம் செய்யக்கூடிய ஒரு திருவிழா தான் 12ஆம் நாள் பிரம்மோற்சவ திருவிழா. அதிகாலை காலையில் கிளம்பிடுவார் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையோடு கிரி பிரதட்சணம் கிளம்பி விடுவார் காலையிலே. ஏனென்றால் நமக்கெல்லாம் வழிகாட்டணும் அல்ல, அவர் மட்டும் நீங்கள் போங்கன்னு சொல்லாமல் நடந்து காட்டுகின்றார். அதுதான் மிகச்சிறப்பு. நடையில் நின்று உயர் நாயகன் என்று பேசுவார் கம்பர். ராமன் கண்ணனை போல உபதேசம் பண்ணலையா, நடந்து காட்டினாராம். அப்படி அண்ணாமலையார் எவ்வாறு கிரிவலம் செய்வது என்று நமக்கு நடந்து காட்டுவது 12ஆம் நாள் திருவிழா. அது மட்டுமல்ல, இன்னொரு நாளும் கிரிவலம் செய்கிறார் அண்ணாமலையார். என்றைக்கு வருஷத்துக்கு 2 முறை தான் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் அந்த 14 கிலோமீட்டர் திருவண்ணாமலை கிரிவலம் இறைவனே வருவது. பக்தர்கள் இறைவனை சுற்றி வருவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும். ஆனால் அண்ணாமலையாரே கிரிவலம் வருவது 2 முறை. ஒன்று 12ஆம் நாள் திருவிழாவின் போது, இன்னொன்று மாட்டுப்பொங்கல் அன்று திருவூடல் உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்கும். அதாவது உண்ணாமலை அம்மையோடு ஊடல். இந்த ஊடல் இல்லை என்றால் கூடல் இல்லை என்பார் திருவள்ளுவர். திருவள்ளுவரை போல வாழ்வின் ரகசியத்தை சொன்னவர் யாருமே கிடையாது. 24 மணி நேரமும் கணவனும் மனைவியும் பிரியாமல் இருந்தால் அது என்னடா, அது வாழ்க்கையா? அது உப்பு அமைந்தற்றால் புலவியும்பார். ஒரு சாப்பாட்டில் உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கணவன் மனைவிக்கும் சண்டை கொஞ்சம் லேசாக உரசல் இருக்கணும்ப்பா. அந்த உரசல் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதற்காக தமிழ் இலக்கியத்தில் ஊடல்னு ஒன்று வச்சாங்க. சிறு பிணக்கு, ஊடல், புலவி, துணி, அவ்வளோதான். ஏன்னா அந்த காலத்திலலாம் அதுக்கு மேலே விவாகரத்தெல்லாம் கிடையாது. தமிழ் இலக்கியங்களை நான் ஆராய்ச்சியே பண்ணிட்டேன், விவாகரத்துன்ற ஒரு சொல்லே கிடையாது. ஊடல் உண்டு, பிறகு அவர்கள் கூடிக்கொள்வார்கள். அப்படி இறைவனே அந்த உண்ணாமலை அம்மையோடு ஊடல் கொள்கின்ற கருத்து வேறுபாடு. ஏன்னா ஊடல் இருந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும், ரொம்ப அழகாக சொல்லுவார் அதை. அதுபோல் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு திருவூடல் உற்சவத்தின் போது கிரிவலம் வருவார்கள். அதுபோல் 12ஆம் நாள் அந்த திருவிழாவின் போது கிரிவலம் வருவார்கள். இந்த கிரிவலம் வருவதால் என்னென்ன நன்மை என்று பகவான் ரமணர் அருணாச்சல அட்சர மண மாலைன்னு ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். அந்த அருணாச்சல அட்சர மணமாலையில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், பூமியெல்லாம் சிவலிங்கம் இருக்கின்றது இந்த இடத்துல, எனவே செருப்பு அணியாமல் அந்த கிரிவலம் வர வேண்டும். அந்த கிரிவலம் வரும்போது மிதிக்கக்கூடாதுங்கிறார். நடந்து போகும்போது பூமியை மிதிக்காமல் எப்படிங்க நடந்து போக முடியும்? பகவான் அதற்கு அழகான ஒரு உவமையை சொல்கிறார். கிரிவலம் வருகின்ற பொழுது எப்படி கால்களை எடுத்து வைக்கணும்னா, பூ போல எடுத்து வைக்கணும். நிறைமாத கர்ப்பிணி எவ்வாறு தன் கால்களால் நடந்து வருவாளோ, ஏன்னா கருவி சுமந்திருக்கிறா,
வயிற்றில் கருவிச்சு வந்திருக்கின்ற அந்த தாய்மையுடைய பெண் தன்னுடைய கால்களை எவ்வாறு மெதுவாக எடுத்து வைப்பாளோ அப்படி எங்கு பார்த்தாலும் பூமிக்குள்ளே சிவலிங்கம் இருப்பதாலே அந்த கிரிவல பாதையிலே உங்களுடைய பாதங்களை மிக மென்மையாக எடுத்து வைத்து அண்ணாமலையானை உள்ளத்திலே நினைத்து கொண்டு கிரிவலம் வர வேண்டும்னு சொல்கிறார். அவர் அப்படிப்பட்ட சேஷாத்ரி சுவாமிகளும் அதைத்தான் சொன்னார், பகவான் ரமணரும் அதைத்தான் சொல்கின்றார், யோகி ராம் சூரத்குமார் போன்ற யோகிகள் மகான்கள் இடைக்காடர் போன்ற சித்தர்கள் குரு நமச்சிவாயர் போன்றவர்கள் குகை நமச்சிவாயர் போன்றவர்கள் எல்லோரும் அந்த கிரிவல பாதையில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த சித்தர்களையெல்லாம் தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான 12 கிரி பிரதட்சணம் என்று சொல்லுகின்ற கிரிவலம் இருக்கின்றது. 9 ஐயங்குளத்தில் பராசக்தி அம்மனுடைய தெப்பல் உற்சவம், பராசக்தி அம்மனுடைய தெப்பல் உற்சவம் இரவு நடக்கும், காலையிலே அண்ணாமலையாருடைய கிரிவலம் நடக்கும். எனவே 12 திருவிழா மறக்க முடியாத ஒரு பெருவிழாவாக அமைகிறது.